வெள்ளியின் களிம்பு. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு களிம்பாய் போனார்கள். அவர்கள் எல்லாரும் குகையில் உள்ள பித்தளையும் தகரமும் இரும்பும் ஈயமுமாயிருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளியின் களிம்பாய் போனார்கள். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் களிம்பாய் போனபடியினால், இதோ நான் உங்களை எருசலேமுக்குள் சேர்ப்பேன். வெள்ளியையும் பித்தளையையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்னியில் ஊதி உருக்குவதற்காக குகைக்குள் சேர்க்கிறது போல, நான் என் கோபத்தினாலும் என் உக்கிரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன். நான் உங்களை கூட்டி என் கோபமாகிய அக்னியை உங்கள் மேல் ஊதுவேன். அதற்குள்ளே நீங்கள் உருகுவீர்கள். குகைக்குள் வெள்ளி உருகுமா போல நீங்கள் அதற்குள் உருகுவீர்கள். அப்பொழுது கர்த்தராகிய நான் என் உக்கிரத்தை உங்கள் மேல் ஊற்றிவிட்டேன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை தமக்கு பிரியமான ஜாதியாயும் தமக்கு விசேஷமான ஜனமாயும் தெரிந்து கொண்டார். ஆனால் இஸ்ரவேல் வீட்டாரோ கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். கர்த்தருக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டியவர்கள் அருவறுப்பான காரியங்களை செய்தார்கள். தாவீதின் காலத்திலும் சாலமோனின் காலத்திலும் இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருக்கு பசும் பொன்னாய் விளங்கினார்கள். சமஸ்த இஸ்ரவேல் ராஜ்யம் வடக்கு இஸ்ரவேல் தேசம் என்றும் தெற்கு யூதா தேசம் என்றும் இரண்டாய் பிரிந்தது. பசும்பொன்னாய் இருந்தவர்கள் அதன் பின்பு வெள்ளியாய் போனார்கள். பொன்னாய் இருந்தவர்கள் வெள்ளியானார்கள். அதன் பின்பும் இஸ்ரவேல் வம்சத்தார் அதிகமான அருவறுப்புகளை செய்து பித்தளையாகவும் தகரமாகவும் இரும்பாகவும் ஈயமாகவும் போனார்கள். அவர்கள் மத்தியில் எல்லாவிதமான பாவிகளும் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு களிம்பாய் போனார்கள். அவர்கள் எல்லோரும் குகையில் உள்ள பித்தளையும் தகரமும் இரும்பும் ஈயமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெள்ளியின் களிம்பாய் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய பார்வையில் களிம்பாய் இருக்கிறார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை கணித்து பார்க்கும்போது அவர்கள் வெள்ளியின் களிம்பாய் இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் வெள்ளியாக இருந்தவர்கள் இப்போது வெள்ளியின் களிம்பாய் இருக்கிறார்கள். களிம்பு என்னும் வார்த்தைக்கு அசுத்தம் என்று பொருள். இஸ்ரவேல் வம்சத்தாரிடம் எல்லாவிதமான அசுத்தங்களும் அருவறுப்புகளும் காணப்படுகிறது. அவர்கள் ஒரு காலத்தில் கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவும் பிரயோஜனமானவர்களாகவும் இருந்தவர்கள். ஆனால் இப்போதோ அவர்கள் கர்த்தருக்கு பிரயோஜனமற்றவர்களாய் இருக்கிறார்கள். களிம்பு ஒன்றுக்கும் பயன்படாது. அது வெள்ளியில் இருந்து பிரித்து எடுக்கப்பட வேண்டிய கழிவுப் பொருள். அதை அலசியோ அல்லது உருக்கியோ அல்லது புடமிட்டோ நீக்கி போட வேண்டும். கர்த்தருக்கு பரிசுத்தமான இஸ்ரவேல் வம்சத்தார் இப்போது அசுத்தமானவர்களாகவும் தீட்டானவர்களாகவும் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை அழித்து போடுவதாக சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் களிம்பாய் போனபடியினால், இதோ நான் உங்களை எருசலேமுக்குள் சேர்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லா தேசங்களிலும் சிதறிப்போய் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை எருசலேம் நகரத்திற்குள் மறுபடியுமாய் கூட்டிச் சேர்ப்பார். பலவிதமான உலோகங்களை உருக்குவதற்கு குகையில் சேர்ப்பார்கள். அதுபோலவே கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை எருசலேமுக்குள் கூட்டிச் சேர்க்கிறார். வெள்ளியையும் பித்தளையையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்கினியில் ஊதி உருக்குவதற்காக குகைக்குள் சேர்க்கிறது போல, நான் என் கோபத்தினாலும் என் உக்கிரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன். நான் உங்களை கூட்டி என் கோபமாகிய அக்கினியை உங்கள் மேல் ஊதுவேன். அதற்குள்ளே நீங்கள் உருகுவீர்கள். குகையை அக்னியில் ஊதி உருக்கும்போது வெள்ளியில் கலப்படமாய் சேர்ந்துள்ள களிம்புகள் எல்லாம் தனியாக பிரியும். அதுபோலவே கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை எருசலேமுக்குள் கூட்டிச் சேர்த்து அவர்களை உருக்குவார். அப்போது கர்த்தருடைய ஜனத்தாரில் துன்மார்க்கரும் சன்மார்க்கரும் தனித்தனியாக பிரிக்கப்படுவார்கள். வெள்ளியில் உள்ள களிம்பு தனியாக பிரிக்கப்படும். இஸ்ரவேல் வம்சத்தார் மத்தியில் இருக்கிற பாவிகளும் துன்மார்க்கரும் தனியாக பிரிக்கப்படுவார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாரை பல தேசங்களில் இருந்து எருசலேமுக்குள் கூட்டிச் சேர்ப்பார். அங்கே தம்முடைய கோபமாகிய அக்கினியை அவர்கள் மீது ஊதுவார்.
அவர்கள் அதற்குள்ளே உருகுவார்கள். குகைக்குள் வெள்ளி உருகுவது போல இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்குள் உருகுவார்கள். அப்பொழுது கர்த்தராகிய நான் என் உக்கிரத்தை உங்கள் மேல் ஊற்றிவிட்டேன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிறைவேறிய முன் அறிவிப்புகள். நான் உங்களை எருசலேமுக்குள் சேர்ப்பேன். நான் என் கோபத்தினாலும் என் உக்கிரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன். நான் உங்களை கூட்டி என் கோபமாக்கிய அக்கினியை உங்கள் மேல் ஊதுவேன். குகைக்குள் வெள்ளி உருகுமா போல் நீங்கள் அதற்குள் உருகுவீர்கள். கர்த்தராகிய நான் என் உக்கிரத்தை உங்கள் மேல் ஊற்றிவிட்டேன் என்று அறிந்து கொள்வீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருக்கு களிம்பாய் போனார்கள். எருசலேமில் உள்ள யூதர்களையும் சிறையிருப்பில் உள்ள யூதர்களையும் குறிப்பதற்கு இஸ்ரவேல் வம்சத்தார் என்னும் வாக்கியத்தை எசேக்கியேல் பயன்படுத்துகிறார். எருசலேம் யூதாவின் தலைநகரம். இஸ்ரவேல் வம்சத்தார் எருசலேமில் வசித்து வருகிறார்கள். எருசலேம் தண்டிக்கப்படும். எருசலேமில் உள்ள யூதர்கள் குகையில் உள்ள களிமை போல உருகுவார்கள். குகையில் வைத்து உருக்கும் போது சுத்தமான பொன்னும் வெள்ளியும் பிரிந்து வரும். ஆனால் இங்கு எருசலேமில் உள்ள யூதர்கள் வெள்ளியின் களிம்பாய் போனார்கள்.